கூட்டம் எல்லா சமுதாயத்திலும் இருக்குது. எனவே இந்த வாட்ஸ்அப் இருக்குது, இது மோசமானதுன்னு நான் சொல்லல. ஃபேஸ்புக் இருக்குது, மோசமானதுன்னு சொல்லல. மிக முக்கியமானது, மக்களுக்கு தேவையானது, இன்டர்நெட்டும் தேவையானது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுல இன்னொரு பக்கம் இருக்குது. அந்த பக்கம் இருக்குது ஃபித்னாவையும் இயக்க வெறியையும் மத வெறியையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு பக்கம் இருக்குது. அதை இதெல்லாம் எடுத்து அனுப்புறேன். போதா குறைச்சல் கூட்டம் கூட்டமா சேர்ந்து கொண்டு ஒரு பட்டன் நினைச்சுக்கிறேன். 40 பேருக்கு, 50 பேருக்கு, 60 பேருக்கு நல்ல விஷயங்களை மட்டும் அனுப்புங்க. கல்பு பரிசுத்தமாகிற விஷயத்தை மட்டும் அனுப்புங்க. குடும்பம் ஒன்று சேரக்கூடிய விஷயத்தை மட்டும் அனுப்புங்க. வெறி தனத்தை உருவாக்கக்கூடிய விடயங்களை ரெக்கார்ட் பண்ணி யார் சரி அனுப்பினாலும் அதை அப்படியே டிலீட் பண்ணி அல்லது அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணி என்ன சரி செஞ்சு இப்படிப்பட்ட விஷயங்களை இந்த நேரத்துல செய்ய வேண்டாம் என்று அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க. சிலர் தெரியாதனமாக செய்வாங்க. எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, யாரையும் தாக்குறதுக்கோ யாருக்கும் ஏசுறதுக்கோ அல்லது பேசுறவர் நல்ல மனுஷன் என்று காட்டுறதுக்கோ இல்ல. எல்லாருமே பாவிகள் தான், எல்லாருமே தவறு செய்யறவங்க தான், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது தான். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் சிறுபான்மை 10% மட்டுமே பிரச்சனை ஆரம்பித்து விட்டால், பிரச்சனை ரோட்ல போக இல்லாத அளவுக்கு பிரச்சனை முத்திவிட்டால் எங்க போறது? அந்த நேரத்துல அனௌன்ஸ் பண்ணி SLBC மூலமாக வேறு வேறு முஸ்லிம்கள் மூலமாக நாங்க அந்த நேரத்துல மார்புக்கு பிறகு யாசின் ஓதுவோம், குனூத் ஓதுவோம் என்று விஷயம் முத்தினத்துக்கு பிறகு நாம் யாசின் ஓதுவதில் அர்த்தம் கிடையாது. புத்திசாலித்தனமாக நாம் ரோட்ல ராகத்தா போய்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் 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 என்று இன்றைக்கு எல்லா இடத்திலும் முஸ்லிம் என்றதுதான் இஷ்யூ. இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் தீவிரவாதியா நல்லடியாரா என்று அந்நியர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எனவே நடிக்கிறதல்ல அல்லது அவங்களுக்கு காட்டுறதுக்கல்ல, ஒரு முஸ்லிம் எப்படி அடக்கமாக பொறுமையோட நம்பிக்கையோட அல்லாஹ்வுக்கு எல்லாத்தையும் பாரம் சாட்டி போட்டு தான் ஹலாலான முறையில் சம்பாதித்து குடும்பத்தை கவனிக்கணும் என்று முக்கியமான விஷயங்கள்ல மட்டும் முயற்சி செஞ்சு கொண்டிருக்க வேண்டுமே தவிர, இன்னொரு மதத்தை பத்தி, இன்னொரு கோயில பத்தி, இன்னொரு சிலைய பத்தி, அவரை பத்தி, இவரை பத்தி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களும் அப்படி கத்துறாங்க, நாங்களும் இப்படி கத்துறோம், ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்ல. எனவே முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்குரிய குணத்தை காட்ட வேண்டும். இஸ்லாம் என்றா சரண்டர், சரண்டர் ஆகிறது, அல்லாஹ்வுக்கு சரண்டர் ஆகிறது. இன்னி அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், என்னுடைய ரப்புக்கு நான் சரண்டர் ஆகிவிட்டேன் என்று சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்க சரண்டரா, பாப்பமே நீங்க சரண்டர் ஆகிறத என்ன செஞ்சான் அல்லாஹ், ஒரு புள்ளைய கொடுத்துட்டு புள்ளைக்கு 7-8 வயசு ஆனதுக்கு பிறகு நீங்க சரண்டரா இல்லையான்றத பாப்பம், இப்பவே இந்த புள்ளைய அறுக்கணும் என்று அல்லாஹ் சொன்னார். அதுவும் நேரடியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லல, கனவு. இந்த கனவையாவது நீங்க கண்ணியப்படுத்துறான்னு பாப்பமே என்று பார்த்தா 3 நாளும் கனவுதான், நேரடியா வகி வரல. கனவுதானே இது, மனாதானே, ட்ரீம் தானே என்று இருக்கல. மாப்பிள்ளையும் பொஞ்சாவையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜரானையும் சேர்ந்து பிள்ளையை அறுத்தார்கள், 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 அறுபடவில்லை. எனவே சரண்டர் ஆகினார்கள். எனவே நாம் அல்லாஹ்விடத்துல சரண்டர் ஆகி இருக்கிறோம். நமக்கென்றொரு யுத்தம் கிடையாது, நமக்கென்றொரு சண்டை கிடையாது, நமக்கென்று ஆயுத பலங்கள் கிடையாது. துவாவை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவோம். நமக்கு அல்லாஹ் இந்த நாட்டில் தந்திருக்கிற அனைத்து சலுகைகளையும் அல்லாஹ் தந்த நேமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதன் மூலம் நாம் அவைகளை பாவித்துக் கொண்டு நம்மால யாருக்கும் எந்த விதமான தீங்கும் வந்து விடாமல் நாம் சிறுபான்மையினர்கள் அந்நிய நாட்டில் வாழ்பவர்கள் என்ற மனப்பக்குவத்தோடு கண்ணியமாக எதிர்வரும் ரமலான் மாதத்திலும் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் சீரும் சிறப்புமாக அமைதியாக ஒழுக்கமாக இந்த ரமலானையும் கழித்து, மறுபடியும் சொல்கிறேன், நமக்கென்று அல்லாஹ் தந்திருக்கிற பள்ளி வாயில்களையே பெரியதாக ஆக்கி கட்டி 4-5 தட்டு போட்டாவது கட்டி கொள்ளாமல் நாம் வேறு வேறு காணி பூமிகளை தேடினால் இன்னும் பிரச்சனை மேலாகும் என்றிருந்தால் அவைகளை விட்டுவிட்டு நமக்கென்று அல்லாஹ் தந்த சொத்துக்களை நாம் அப்படியே டிவலப் பண்ணி நம்முடைய வேலைகளை நமக்குள்ளேயே செய்து கொண்டு அந்நியர்களோடு மொஹப்பத்தோடு அன்போடு பாசத்தோடு பழகி நமது நற்குணத்தை வெளிக்காட்டி அவர்களுக்கும் நம்மை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்கி தீவிரவாதிகள் என்ற எண்ணத்தை அழிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை